இது கேட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆமா, வெப் சீரிஸ் வருது, அதான் இன்டர்வியூக்காக. இன்டர்வியூக்காக தான் சொல்லியிருந்தாங்க. கேட்டிருந்தேன். சேனல் ஓனர் வரதா? நான் தான் விஜய் வத்ராஜ். சார் நான் இருக்கேங்க. இல்ல இல்ல, சேனல் ஓனர் இவரு சொல்லியிருந்தாரு. அக்ஷய், அக்ஷய் வந்து வரதா சொல்லியிருந்தாரு. இல்ல இல்ல, அக்ஷய் வந்து ஆபீஸ் எழுதுறான். அவர் வரல. இல்ல இல்ல, ஆபீஸ் எழுதுறான். அவர் வரல. வரணும், உனக்கு புரியல. எனக்கு, நான் ஓனர் பா பாத்திருப்பீங்களா? அப்ப வரல. ஓகே, எனக்கு புரியல. சீஃப் எடிட்டர் சந்தோஷாவது வந்திருக்காரா? அவன் எதுக்கு வரணும்? அதுல அவன் எதுக்கு வரணும்? எடிட் பண்ற பைய தானே அவன். புரியல. இல்லப்பா, இங்க பாரு. சரி சரி சரி, அட்லீஸ்ட் ஹீரோ சஞ்சய் வந்திருக்காரா? வந்திருக்காரா? யாராவது சொல்லுங்கப்பா. வரல. இந்த கேரக்டர் என்னடா பண்ணுறது? சரி 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 சரி, ஆஃபீஸில் அண்ணனை கொஞ்சம் மரியாதையாக நடத்துகிறாங்க. ஆ, அதனால் கொஞ்சம் கம்மியாக பேசு. இந்த மாதிரிலாம் வார்த்தைலாம் பேசக்கூடாது. ஏ சஞ்சய், கேட்குதுடா. இல்லை, தாவு தவறு தானே சொன்னேன். இல்லைப்பா, அவராக இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. ஆ, இல்லை வேறு, நீங்கள் இன்டர்வியூ போகலாமா? இன்டர்வியூ போயிடலாம். சரிப்பா, நம்ம இன்டர்வியூ போயிடலாம். மொத்தம் 7 எபிசோட் 8 எபிசோட் வரும். எப்படி பண்ணீங்க? நானே, அகஸ்டின், ஷாரா, அப்துல் கூட எப்படி இருந்துச்சு? கேமரா சவுண்ட் எல்லாம் கேட்கறேன். விஜய், மிஸ்டர் விஜய், ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மிஸ்டர் தான் நீங்க? ஆமா. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் விஜய் வரதராஜ். நீங்க வந்து முன்னாடி இருந்த மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் வந்து இந்த சீரிஸ் பாத்துருப்பாங்க. தெரியும்ல? தெரியும், சொல்லுங்க. புரியுது புரியுது, புரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இன்டர்வியூ எடுத்துடலாம் சார். அப்படி கேளுங்க மிஸ்டர். சரி சார், குட். ஸோ என்னன்னா, இவ்வளோ பெரிய ஸ்டார் நீங்க, பெரிய ஸ்டார் நீங்க, எப்படி எங்களை மாதிரி ஒரு சின்ன டீம் கூட ஒர்க் பண்ணீங்க? இவ்வளோ சிம்பிளா எப்படி இருந்தீங்க? யூடியூப்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க? இவ்வளோ வியூஸ் எப்படி நீங்க வந்து வாங்குறீங்க? இப்படி கேட்கலாம். கேட்கலாம். வேணும்னா இந்த வைரல் வீடியோ ஆனதுக்கு அப்புறம் எப்படி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்கறதுன்னு கேட்கலாங்களா? இல்லைன்னா எப்படி ஃபார்ம் அவுட் ஆகுறதுன்னு கேட்கலாங்களாங்க? ஐயா, ஹெட்டு இருக்குது. இல்லைன்னா இப்படி கேட்கலாம், வெப்சீரீஸில் எப்படி டிஸ்க்ளைமர் போடுறது அப்படின்னு கேட்கலாங்களா? நான் கேட்குறேன் வேணா. சாவுடா தெண்டி. சார் சார், நீ என்ன கிண்டல் பண்ணுறேன்னு தெரியுது. ஆனால் எனக்கு இது தேவையாக சொல்லு. வெப் சீரிஸ் நடிச்சிருந்தேன், இன்டர்வியூ டக்குன்னு முடிச்சு கொடுத்து அண்ணனுக்கு உதவியாக இருக்கும். அவருக்கா நீ சின்ன சேனலுக்கு அண்ணனுக்கு ஷேர் பண்ணி தானே ஹெல்ப் பண்ணேன். இப்போலாம் ஒன்றா இருந்தோம், அப்படி வளர்ந்துட்டேன். இது கூட செய்ய மாட்டியா? அன்னைக்கு நான் கூட சரிண்ணே சரிண்ணே, இன்டர்வியூ தான். ஆமாம் ஆமாம், பண்ணிடலாம். மனசுமார் அண்ணே. அண்ணே, அதை நோட்டீஸ் கூட பண்ணலையே. இல்லை, சாரிடா. சாரி தம்பி. அது சரிப்பா, இப்போ பேசுனதெல்லாம் வந்து எடிட்ல ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ராப்பரா பண்ணிடலாம். எடிட் ரிமூவ் பண்ணிடலாம். ஷிஃப்டி கிட்ட சொல்லிடுறேன். ஆ சரி, ஆ பண்ணிடலாம். ஆ சரிப்பா, ப்ராப்பரா போயிடலாம். இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஃப்ரெஷ்ஷான விஷயம். இது வரைக்கும் டெம்பிள் மங்கீஸ்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை. சூப்பரா, சூப்பர். வைரலாக போகுது, சும்மா போடு. ஆ சாம, இனிமேல் பண்ணுவீங்களா? இல்லை, இனிமேலும் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அமெரிக்கன் சம புது ஃப்ரெஷ்ஷா. ஆமாம், அதுக்கு பேர் வந்து பிராண்ட் இன்டகிரேஷன். ப்ராப்பரான இன்டர்வியூன்னு சொன்னியடா. சாவடா, சாவே. இன்சல்ட் பண்ணுற, அவமானப்படுத்துகிற, குத்தி காட்டுற. டேய், எழுதி வச்சுக்க, பார்ட் 2 எடுக்கிறேன். பார்ட் 2 எடுத்து உன ஒன்னிலாம் மாக்கிறடா. உன்னை பார்ட் 2 எடுத்தாலும் நீ என்னதான் கேட்கணும்? நான் தான் லீடு. தேவையில்லை, நான் இறக்குவேன். என் சின்ன தம்பி ஜேகே தமிழ் இருக்கான். உன்னை தூக்கிட்டு அவனை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு என் மொதல் வேலை மயிறு. ஜேகே தமிழ் பிஸியாக இருப்பான், பிரியாணி மேன் ஃப்ரீயாக தான் இருப்பான். எல்லாம் தண்ணி சொட்டுது.
இந்த ஆங்ஸைட்டி மாத்திரை கொஞ்சம் படப்படன்றது இப்போ சரியாயிடுச்சு. பார்த்தீங்கள ஆ இதெல்லாம் தேவைப்படுது. ஆமாம் இருக்கீங்கண்ணே. ஆமாம் இப்போ தெரியுதுல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்டா. ஏதாவது ஒரு உதவி பண்ணி முடிச்சு கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப் இதை நம்பி தான் இருக்குது. பண்ணிவிடு சரிண்ணா. ஒரு ஃபன் செக்மெண்ட் ஒன்று வச்சுருக்கேன். சூப்பர். மாதேவன் ஸ்டைலில் அதில் கேஸ்ட் ஆங்கிள் வேணாமே. இல்லை காஸ்ட் ஆங்கிள் மாதேவன் சொல்லி ஒரு ஆங்கர் இருக்கேன். ஃபுல் பாசிட்டிவான இன்டர்வியூ. ஆமாம் 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 எல்லாமே ப்ளஸ்ஸாக பேசுவாங்க. ஃபீல் குட். ஆ ஃபீல் குட் அந்த மாதிரி ஒன் ஃபேன். உங்களோட ஹார்ட்கோர் ஃபேன். ஹார்ட்கோர் ஃபேன் அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதை நம்ம படிக்கிறோம். அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி. நல்ல மேட்ரு சூப்பராக இருக்குமே. அது யோசிச்சு நீங்கள் இருக்கீங்களா நீங்களேன்னா தான் சர்வீஸ். அந்த ஃபோன் கொடுங்க. ஆ அப்படி யோசிக்கிறாங்க பாரு. அதாவது எனக்கு சேனல் அவ்வளோ பெரிய சேனலாக இருக்குது. சரி சரி வேணாமா. ஆ சரி. ஹாய் விஜய்ண்ணா. ஹாய் ஹாய். நான் உங்கள் பெரிய ஃபேன். சூப்பர் தேங்க்ஸ் தேங்க்ஸுங்க. 9+ இயர்ஸாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஆ சூப்பர் தேங்க்ஸ். ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே ஹாப்பி. உங்களோட வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம ரிலீஃபாக காமெடியாக இருக்கும். பிளஸ்ட் பிளஸ்டுங்க. ஒரு க்வெஸ்சன் அண்ணா. ஆ கண்டிப்பாக அண்ணா. இவ்வளோ வயசாகிடுச்சு, 3 படம் எடுத்து எதுவுமே ரிலீஸ் ஆகலை, பாட்காஸ்ட்டும் சரியாகவே போகிறதில்ல, ஸ்டாண்டப் பண்ணிங்க அதுவும் ஊற்றிடுச்சு, இன்னும் எதுக்குன்னா உருண்டுகிட்டு இருக்கீங்க, பேசாமல் புது பசங்களுக்கு வழி விட்டுட்டு யூடியூபை குட் பண்ணிடலாம்ல. உங்கள் அன்பு ரசிகன். இதுதான் ஆடியன்ஸ்கிட்ட அந்த மெசேஜ்ண்ணே உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. அங்கே இருக்கு பாருங்க. உண்மையில கேட்டங்க. நீ எழுதி கொடுத்து படிக்கிறியா? இல்லைண்ணா வந்துச்சு. என்னோடய மாத்திரை என்கிட்ட இல்லை. நீ இது பிளிப்பிளிப்பில் பேசுகிற மாதிரி பேசுகிற. இது குருபா ஸ்ட்ரீமில் ஒரு சர்சாகாவை சாஃப்டாக பேசுவீல அப்படி ஒரு ஃபீல் எடுத்து இன்டர்வியூ முடிச்சு. சூப்பர்ண்ணே. இந்த கேள்வியை எழுதி அனுப்புனதே குருபாய் தான். உங்களை தெரிஞ்சு அனுப்பியிருக்கோர்ண்ணே. இல்லை எல்லாருமே என்ன செய்கிறீங்கல்ல அதான் யோசிக்கிறேன். நல்லா வாகா இருக்கு. இல்லை இல்லைண்ணே நாங்கள் இப்போ அந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறதில்லைண்ணே. நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கோம். உங்கள் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏதோ கேட்டு நின்றுன்னு சொன்னதுனால. ஓ என் கூட ஒன்று சேரக்கூடாதுன்னாங்களா? ஆமாண்ணே. எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. உங்கள் வீடியோஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். உண்மையாக பண்ணுறீங்க. இப்போ டெம்பிள் மங்கிஸ் ஆகிட்டோமாண்ணே நாங்கள். புரியலையே. இல்லை புதுசாக வந்த பசங்க நாங்கள். டெம்பிள் மங்கிஸ் ஆகிட்டோம். சரி அக்ஷய் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. டெம்பிள் மங்கிஸுங்கிறது ஒரு ஃபீல். ஆமாண்ணே. ஒரு வைப். டோட்டலி. நீங்கள் எப்போ வந்தீங்கிறது முக்கியமே கிடையாது. டெம்பிள் மங்கிஸில் யாருமே அப்படி உங்களை பார்க்கவே மாட்டாங்க. எப்போ நீங்கள் விஜய் நான் முதுகில் குத்திட்டு குவிட் பண்ணுறீங்களோ அதுதான் முக்கியம். நீங்கள் இன்றைக்கே குவிட் பண்ணிட்டு வெளியே போங்க. நீங்கள் ட்ரூ டெம்பிள் மங்கிஸ். சாஞ்சோய் உங்கள்கிட்ட சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஷிஃப்டி இருக்கான் பாருங்க சந்தோஷ். அவன் வெட்டுறது ஒட்டுறது வீடியோவில் பண்ணுற வேலையெல்லாம் செம்மையாக இருக்கு. அவன் வெட்டுற வெட்டுக்கு விஜய் நான் முதுகில் ஃபைனல் கட் ப்ரோ பண்ண போகிறது அவன் தான். அவன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படின்னு தெரியல. ஆனால் அவன் கண்டிப்பாக ஒரு ட்ரூ டெம்பிள் மங்கிஸாக வந்துடுவான். என்னோடய விஷேசாக கன்வே பண்ணுங்க. பாய். அண்ணே உன்னை அண்ணன்னு கூப்பிட்றேன் பார்க்க மாட்டேங்கிறியாண்ணே. ஒரு மோட்டிவேஷன் இருக்குண்ணே. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு உன் காதில் வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட அதை நம்புனா நம்பு நம்ம பாட்டி போடா. செம்மையா நடிக்கிறடா. காடா போட வாங்கிடுறா வலிக்கிறா.